வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்ட மூன்றாவது ஆட்டத்திலையும் கிட்டத்தட்ட 54 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக வரலாறு காணாத விதமாக முதல் 3 IPL ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தொடரில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணி சந்திச்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணியின் இப்படி மோசமான தோல்விக்கு கேப்டன் மாறினது காரணமா, இல்லை புதிய பிளேயர்கள் உள்ள வந்தது காரணமா, இல்லைனா டாஸ் இழந்தது காரணமா, அப்படின்னா நேற்று இந்த ஆட்டம் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்கணுமே, இப்படி பல குழப்பத்தோடு தான் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் எதிரணி பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனான மைன் அகர்வால், நம்ம சிஎஸ்கே அணியில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக நம்ம சிஎஸ்கே அணி இப்படி தொடர்ந்து படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரும் உண்மையை இப்போ மாயன் அகர்வால் சொல்லியிருக்காரு. அதாவது இதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் எல்லாருமே ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட இல்லை அப்படின்னு மாயன் அகர்வால் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே MS தோனி அவர் அணியில் இருக்கிறப்போ ஜடேஜா அவரை ஒரு முழு நேர கேப்டனாக சிஎஸ்கே அணியின் வீரர்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு மாயன் அகர்வால் இந்த முக்கியமான பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இதுக்கு முன்னாடி பல முறை நான் சிஎஸ்கே அணியில் விளையாண்டுருக்கேன், ஆனால் இப்போ விளையாண்டது பழைய சிஎஸ்கே அணி மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தரவே இல்லை. அந்த அளவுக்கு சிஎஸ்கே அணி முற்றிலும் இப்போ மாறி போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தின் வெளிப்பாடால தான் சிஎஸ்கே அணியின் எல்லா பிளேயர்களாலையுமே அவங்களுடைய முழு நல்ல பர்ஃபார்மன்ஸை இப்போ வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ சிஎஸ்கே அணியில் நடந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே அணியின் இந்த தொடர் தோல்விக்கும் இதுதான் இப்போ சிஎஸ்கே அணியின் பிரச்சனை அப்படின்னு இந்த மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு அதோட உடனே சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி பதவி மாற்றப்பட வேண்டும், அதாவது தோனி மீண்டும் அவர் கேப்டன் பதவி ஏற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக 2020 நடந்த மாதிரி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள கண்டிப்பாக தகுதி பெற முடியவே முடியாது அப்படின்னு இப்போ ரொம்ப ஓப்பனாக நம்ம சிஎஸ்கே அணியில் என்ன பிரச்சனை, எதுக்காக நம்ம சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியல, அடுத்து நம்ம சிஎஸ்கே அணி என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த முக்கியமான தகவலை மாயன் அகர்வால் நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இந்த தகவலை இப்போ குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அகர்வால் அவர் சொன்ன இந்த காரணங்களால தான் இப்போ நம்ம சிஎஸ்கே அணி தோத்துக்கிட்டு இருக்காங்களா, அப்படி அவர் சொல்கிற மாதிரி கேப்டன்சியை மாற்றிட்டா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி தொடர்ந்து ஜெயிப்பாங்களா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.